அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, வாழ்க்கையில் எல்லோரும் ஜெயிக்கிறது இல்லை, ஆனால் சில பேர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஜாதக ரீதியாக ஏதாவது காரணமா, இல்லை அவர்கள் ஏதாவது வேற ஏதாவது தன்னுடைய சுய உழைப்பு மூலம் வந்துடுறாங்களா, அல்லது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறையா பேருக்கு வந்துட்டு தான் இருக்குது. பொதுவாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாருனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய ஜாதக அமைப்புகள் தான். ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை நாம் கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிறதுல நம்பிக்கையாக இருங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை, இந்த அதிர்ஷ்டம் இல்லை, கை கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத நிறையா பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. கை கொடுத்து உதவுவதற்கு ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்து விட்டால் நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சு விடுவீர்கள் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஜாதக வலு அப்படின்னா எப்படி சார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, லக்னத்தில் லக்னாதிபதி இருப்பது என்பது ஃபஸ்ட் குவாலிட்டி. லக்னத்தில் லக்னாதிபதி இருந்தாலே அது மிகச்சிறப்பான படம். அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி எந்த வகையிலும் கெட்டு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடுத்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கெட்டு போகிறதுனா எப்படி சார் அப்படின்னா, லக்னாதிபதி போய் 6-8-12 மறைகிறது, லக்னாதிபதி நீசமாகிறது, லக்னாதிபதி அஸ்தங்கமாகிறது, லக்னாதிபதி திதிகுணத்தில் போய் மாற்றுறது, லக்னாதிபதி 0 டிகிரியில் இருக்கிறது, லக்னாதிபதி எப்பொழுதுமே பாதகாதிபதி சாரத்தில் இருக்கிறது, லக்னாதிபதி 8-ம் அதிபதியோடு சேர்றது, இந்த மாதிரி எந்த வகையிலுமே இல்லாமல் இருக்கிறது தான் லக்னாதிபதிக்கு பலம். அப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டார்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனோதைரியம் திடம் எல்லாமே ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கை கொடுத்து உதவுவதற்கு ஆள் இல்லை, கஷ்டப்படுகிறேன், உதவிக்கு ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலவுறவங்க எல்லாமே இந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கிறவங்க அப்படி புலம்ப மாட்டாங்க. அப்போ யார் அவர் புலம்புறாங்களோ அவங்களுக்கு லக்னாதிபதி திடமாக இல்லை, பலமாக இல்லைன்னு தான் அர்த்தம். லக்னாதிபதி பலமாக இருந்துட்டால் எந்த பிரச்சனைக்கும் நாம் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போது ஒரு ஜாதகத்தில் எந்த சிறப்புகள் இருக்குது, சிறப்புகள் இல்லை, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோனா ஜெயிக்க மாட்டானு நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக தான். அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில், உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி கெடாமல் இருந்துட்டால் நீங்கள் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு விடுவீங்க அப்படிங்கிறது ரொம்பவும் உண்மையான விஷயம், அதுவும் நம்பகமான விஷயம். எப்படி சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் உயிர் போன்றது லக்னம். அந்த லக்னத்தை கொடுக்கக்கூடிய லக்னாதிபதி எந்த வகையிலும் கெடாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் எந்த வழியிலாவது மேம்பட்டு வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எனக்கு அவருக்கு வந்து வேறு எந்த சிறப்புகளுமே இல்லை, பணம் காசு இல்லை, சொத்து பத்து இல்லை.